இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்ம பார்த்தோம்னா குறிப்பாக எல்லையில் இந்தியாவுடைய இந்திய ஒன்றியத்துடைய மேல் பகுதி இருக்கக்கூடிய காஷ்மீர் காஷ்மீர் லடாக் பகுதியில் தனி யூனியன் பிரதேசமாக லடாக் அறிவித்த பின்னாடி ஏதே சதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவுடைய பாராளுமன்ற அமைச்சகம் தனி யூனியன் பிரதேசமாக அறிவித்த பின்னாடி காஷ்மீரை கட்டி காக்கப்புறம்லாம் சொன்ன பாஜக அரசு சில பகுதிகளை ஏற்கனவே பாகிஸ்தான் பிரச்சனை மட்டுமே காரணம் காட்டி பாகிஸ்தானுடைய மதத்தை மட்டுமே காரணம் காட்டி அரசியல் செய்து வந்தவங்க சைனாவை வந்து முழு புசுணிக்காய சோத்தில் மறைக்கிற மாதிரி மறைச்சி வச்சுருந்தாங்க அதன் விளைவு தான் வந்து இப்போ சைன இந்திய சைன எல்லையில் ஒரு இருபது இந்திய இராணுவ வீரர்களை குறிப்பாக நமது ஊரில் சேர்ந்த நாளெலாம் வாழ்கிற திருவாடானை பகுதியை சேர்ந்த அந்த மாதிரி அதுக்கு பழனி போன்றவர்கள்லாம் உயிரிழந்தாங்க உண்மையிலேயே இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சரியாக இருக்கா எப்படி இருக்குது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இது குறித்தான் இந்த அக்கறை நமக்கு இருக்கா இந்த வெளியுறவு கொள்கை வெறு வெறுமன மதமாக இந்தியாங்கிற கூடி உணர்வால் கட்டப்பட்டிருக்கா எப்படி தான் இருக்குதுங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா வெளியுறவு கொள்கையை பற்றி பேசாதீங்க நாட்டை பற்றி பேசாதீங்க ஏன்னா நீங்கள் வெளியுறவு கொள்கையை பற்றி பேசுனால் நீங்கள்லாம் தேச விரோதிகள் நாட்டை நாட்டை ஆளுகிற அரசுகளை விமர்சனம் பண்ணால் நீங்களாம் இந்திய விரோதிகள் இப்படிங்கிற இங்கே இருக்குது ஆனால் இந்திய மக்களாகிய நாம் அந்த வெளியுறவு கொள்கையை கேள்வி வைக்காமல் கடந்து போவது சரியாக இருக்காது எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் விடுதலை பெற்ற பின்பு இதுவரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும்தான் அதில் இதுவரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களாக இருந்திருக்காங்க அதுதான் வரலாறு ஆனால் இப்போதான் முதல் முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்கிற ஜெய்சங்கர் என்பவர் முதல் முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பியூரோக்ராட்டிஸ்ட் நாட் பாலிட்டிஷியன் நாட மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதியில் அதற்கு மாறாக இதுவரைக்கும் இந்தியாவுடைய வெளியுறவுக் கொள்கையில் அங்கம் வைத்த டிப்ளமேட்டிக் செய்த என்ன சொல்கிறப்போ வெளியுறவுக் கொள்கையுடைய கொள்கை வகுப்பானாக செயல்பட்ட ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக பணிப்பணி செய்திருக்கிறார் அவர் காலத்தில் இந்தியாவோட வெளியுறவுக் கொள்கை சரியாக இருக்கா இந்த விமர்சன பார்வை நம் அரசு மீது நமக்கு இருக்கணும் ஏன்னா வந்து நாம் அதாவது சைன இராணுவத்தை ஆதரித்து பேச முடியாது பேசவும் கூடாது அண்டை நாட்டுடைய இராணுவங்களை ஆதரித்து பேசக்கூடாது ஏன்னா ஏற்கனவே மரியாதை பெரிய பேரவர் நீங்கள் அவர்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லை என்றால் சுடுகாடு என்று பேசிய போது கூட மொதல் முதனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு யுத்தம் வந்தபோது இனிமேல் தனிநாடு கோரிக்கை கேட்கக்கூடாது இந்தியாவில் ஆளுகிற எல்லா தேசிய இனங்களும் எல்லா மாநிலங்களும் யாரும் இந்தியாவின் இறையாமைக்கு எதிராக தனிநாடு கேட்கக்கூடாது அப்படி கேட்டு சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கை சட்டங்கிற பிரிவின் இல்லை உங்களை கைது செய்யலாம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ஆக்ட் நீங்கள் வந்து இந்தியாவோட இறையாமைக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்னு நினச்சி உங்களை அதை கைது பண்ணலாம் ஒரு நடைமுறை கொண்டு வந்ததுனால பல பல அரசியல் கட்சிகள் இன்னைக்கு நாம் தமிழர் உட்பட பல பேர் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து தான் இந்தியாவின் இறையாண்மையை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லி தான் அரசியல் கட்சி நடத்துகிறோம் ஏன்னா வந்து தேர்தலில் போட்டியிருக்கும் போதே இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்போம்ங்கிற உறுதிமொழி நம்ம எடுக்கிறோம் இந்த நாட்டை மதிக்கிறோம் நம்ம எடுக்கிறோம் அதில் ரொம்ப முக்கியமான உறுதிமொழி நாட்டை மதிக்கிற நாம் நாட்டுடைய வெளியுறவு கொள்கை சரியாக இருக்காங்கிற கேள்வியை நாம் நாம் எழுப்ப எழுப்ப தவறுறோம் இங்கே வீட்டில் தண்ணி லைட் எரியலை எம்எல்ஏ பிரச்சனை எம்பி பிரச்சனை இது மட்டுமே கவனம் தெரிந்த நமக்கு நம்முடைய மொழி பிரச்சனை மத தான் தெரிஞ்ச நமக்கு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இப்போ இருக்குன்னு கேள்வி வரல கடந்த மார்ச் மாதத்தில் பிப்ரவரி கடைசியில் மரியாதைக்குரிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவுடைய பல ஒப்பந்தம் கேள்வி போட்டாங்க ஆனால் ட்ர ட்ரம்ப் ஆளுகள் அமெரிக்காவுடைய அரசு அந்த பாரா மட்டத்திற்கக்கூடிய யூஎன் இன்டர்நேஷ்னல் ஃபார் ரிலீஜியன் ஃப்ரீடம் ஃபார் ரிலீஜியன் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அந்த அமைப்பு என்னென்னா வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை தீர்மானிக்க அமைப்பு அந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா இந்தியாவே ஒரு பயங்கரவாத நாடுங்குது இந்தியாவில் மொழிச்ச மத சிறுபான்மை மொழி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது ஒரு பயங்கரவாத நாடுன்னு அந்த அமைப்பு சொல்லுது உலகில் தாதா என்று சொல்கிற அமெரிக்காவுடைய அரசாங்கத்தினாலே அதுதான் அப்போ சரி அது பக்க பெரிய நாடு பக்க அண்டை நாடு ரொம்ப தூரத்தில் இருக்குது பரவாயில்ல ஏன்னா மரியாதைக்குரிய இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற பிறம்பு ஏறத்தால் எண்பத்தி மூணு நாடுகளுக்கு இப்போ இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை நம்ம பாதுகாப்பாக இருக்குன்னு தானே வெளி வெளிநாடுகளில் ஒப்பந்தம் சரியாக இருக்குது ஏன்னா எல்லாருமே இந்தியா வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற இடமா இந்த இடத்துல வந்து நம்ம முதலீடு செய்தால் மிகப்பெரிய வருமானம் வரும் சீப் லேபர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப குறைந்தபட்ச ஊதியத்துக்கு ஒரு உடல் உழைப்பை கொட்டி திக்கிற மக்கள் இருக்காங்க இந்தியாவில் ஒரு அகண்ட நிலப்பகுதி பெரிய பெரிய பரந்த நிலைப்பகுதி அதாவது இங்கே மலைகள் இருக்குது கடல் வளம் இருக்குது அப்போ உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு குப்பை தொட்டியாகவும் இன்னும் சொல்ல போனால் பணம் சம்பாதிக்கிற பணம் காய்க்கிற மரமாகத்தான் இருக்குது யார் இந்தியாவுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம் மொழியை பாதுகாக்கிறான் இனத்தை பாதுகாக்கிறான் இவர் சொல்லும் மத பொருமை பாதுகாக்கிறோம் யார் வரலைங்க அதுக்கு நான் எப்படி வர்றாங்கன்னா இந்தியாவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் சீப் லேபர்ஸ் ஒரு ரொம்ப ரொம்ப சீப்பாக வந்து நம்ம லேபரை வாங்கி நம்ம வந்து இப்போ பெரிய அளவு சம்பாதிச்சிடலாம் அப்படினா எண்ணத்தில் வர்றாங்க அப்படி தான் பல நாடுகள் வர்றாங்க இவங்களை அப்படி தான் குவி குவிக்கிறாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க ஃப்ரீ கரண்ட் ஃப்ரீ டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட் நோமோர் லீகல் ஆக்ஷன்ஸ் நீங்கள் உள்ள கொலைய நடந்தாலும் நாங்கள் கேள்வி வைக்க மாட்டோம் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்தான் இந்தியாவுடைய வெளியுறவுக் கொள்கை இது வரைக்கும் வியாபாரம் செய்கிற வர்த்தகம் செய்கிற வெளியுறவுக் கொள்கையாக தான் இருக்குது அது முதல் பிரதமர் நேர்காலத்திலிருந்த பாதிக்கப்பட்டவன் பக்கம் இருப்பேன் அங்கிற கொள்கையெல்லாம் மாறி போய் அது பின்னா ரஷ்யாவா சைனாவானா மாறி கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் உடஞ்சி நான் ரஷ்யா பக்கம் எடுப்பேன் நான் சைனா பக்கம் நின்று இந்திய மக்களுக்கு யார் நாங்களே இருக்க மாட்டோம்னா சொல்லி பல இப்போ இந்தியாவோடைய வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரையில் நாங்கள் மக்கள் பக்கம் இருக்க இருக்கிற மாதிரி தெரியலை அதற்கு மாறாக வர்த்தக இடமாக மாற்றுவது தொழிலாக பார்ப்பது என்ன லாபம் வரும் இப்படி தான் இன்றைக்கி இப்போ வெளியுறவு கொள்கை இருக்குது நீங்கள் நல்லா கவனிங்க நம்ம ஒரு வீட்டில் வாழ்கிறோம் வீட்டில் நிம்மதி என்பது வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்கணும் வெளியே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களோ நிம்மதி இருக்கணும் வீட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்கணும் அதான் உண்மையாக நிம்மதி காலையில் வெளியே எந்திரிச்சு நம்ம வெளியே எஞ்சி போனால் பக்கத்து வீட்டுக்காரன் சிரிக்கணும் அவன் வீட்டில் ஒரு நம்ம கொண்டாந்து கொடுக்கணும் கொஞ்சம் வச்சு கொடுக்காட்டா கூட நல்லா இருக்கீங்களான்னு கேள்வி வைக்கணும் இதுதான் உண்மையான அக்கம்பக்கத்து உறவு ஆனால் இந்தியாவுடைய அக்கம்பக்கத்து உறவு அப்படி இருக்கா அமெரிக்காவோட உறவு நல்லா இருக்குது நல்லாயிருக்கு நல்லா பக்கத்தில் ஆஸ்திரேலியாவோட நல்லாயிருக்கு ஆனால் பக்கத்து நாடு ஆப்கானிஸ்தானோடு பக்கத்து நாடு பங்களாதேஷோடு பக்கத்து நாடு நேபாளத்தோடு பக்கத்து நாடு சைனாவோடு பக்கத்து நாடு பாகிஸ்தானோடு கீழே பக்கத்து நாடு திபேத்தோடு பர்மாவோடு இலங்கையோடு வெளியுறவு உண்மையிலே சரியாக இருக்கா நம்ம மனசாட்சியோடு தான் பார்க்கணும் உண்மையிலே சரியாக இருக்கா சரியாக இல்லை சரியாக இருந்திருந்தா இந்த வெளியில் அண்டை நாடுகளான வெளியுறவுலாம் சரியாக இருந்திருந்தா எப்படியாக இருக்கும்னா இராணுவத்துக்கு செலவழிக்கிற பல லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாக இருக்கும் ராணுவ ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் துப்பாக்கியும் வாங்குகிற காசு பல லட்சம் கோடி ரூபா மிச்சமாகி பக்கத்து நாடு உறவு சரியாக இருந்துச்சுன்னா அதற்கு மாறாக இந்திய மக்களுடைய கல்விக்கு இந்திய மக்களுடைய சுகாதாரமான வாழ்க்கைக்கு சுகாதாரமான குடிநீருக்கு ஒரு பீப்புள் வெல்பேர் கவர்மெண்ட் என்று சொல்கிற மக்கள் நல அரசுக்கு சரியான அரசாக கட்டியிருக்கலாம் ஆனால் அது கட்ட முடியலை ஏன்னா பல கோடி ரூபாயை இந்திய வருமானத்தில் ஏறத்தாழ பன்னிரெண்டுலேருந்து பதினெட்டு விழுக்காடு வருவா வருவாயி ப இந்திய ஒட்டுமொத்த வர அரசுடைய வருவாடு வருவாயில் பன்னிரெண்டுலேருந்து பதினெட்டு சதவீதத்தை கொண்டு போய் இராணுவத்துக்கு கொட்டுறோம் ஏன்னா வெளியுறவு கொள்கை சரியாக இருக்கணும் பக்கத்து நாடோட ஆனால் அது சரியாக இருக்கா இல்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா நீங்கள் சரியாக வெளியுறவு கொள்கை அமைக்கலை பக்கத்து நாடோட மேதாவித்தனமா சண்டேத்தனமாங்க ஊரில் அண்ணன் போல் நடந்து கொள்வது ஆனால் அப்போ பக்கத்தில் அமெரிக்கா பார்த்தா பம்புறது இங்கிலாந்தை பார்த்தா பம்புறது பக்கத்து நாடு பாவப்பட்ட நாடுகள்னு அண்ணன் மனமார் நடக்கிறது அதுக்கு இன்றைக்கி வந்து நேபாளம் சாட்சி அமைஞ்சிருச்சு நேபாளம் அன்றைக்கி சொல்லிட்டான் இதுவரைக்கும் ஒரே நாடு இந்து நாடு பாரத மாதாக்கு ஜே என்று சொல்லுவதெல்லாம் பக்கத்தில் நேபாள மாதாவுக்கும் ஜெய் ஜெய போட்டுக்கிட்டு அது இந்து நாடு இந்துக்கள் வாழ்கிறான்னு அந்த இந்துடைய குடியரசுத் தலைவர் நேற்று அறிவிச்சிட்டாரு சில உத்தரகாண்ட் உள்ள சில பகுதிகள் வந்து தவாங்கு இந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு அக்சேஜிங் இந்த பகுதியெல்லாம் இந்தியாவை சார் இந்தியாவை சார் அது எங்களை சாருன்னு அறிவிச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறான் இல்லை இல்லை அவன் அவன் வந்து சைனாவோட சேர்ந்துட்டாங்கிறான் தைவானு வந்து சோசியலிச குடியரசாக வளர்ந்தபோது ஆதரவு கட்டுச்சு ஆனால் அன்னைக்கு சைனாவுக்கு பயந்து நாங்கள் அதாவது தைவானை ஆதரிக்கலேண்டிங்க தைவான் உங்களுக்கு எதிரியாயிடுச்சு பக்கத்தில் திபேத்தி நாட நாடு கடந்து திபேத்தி அரசை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை ஆனால் புத்த மதத்துடைய பிரதிநிதிங்கிற பெயரில் தயாநிதி அதாவது தலாயிலாமா தயாநிதியில் அதாவது தலாயிலாமாவை நாங்கள் உள்ளே கொண்டு தோற நடக்க முடுத்தீங்க நாங்கள் என்ன சொன்னோம் நீங்கள் இந்தியாவுடைய நாங்கள் பாவப்பட்ட ஆளுக தானே உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் யுத்தம் மிகப்பெரிய இப்போ ஒரு இன இப்போ பேரழிப்பை நாங்கள் சந்தித்த போது சொன்னோம் இந்தியா தன் வெளியுறவு கொள்கையை மாற்றினேன் ஈகங்கிற நாடு வந்தால்தான் தமிழர்கள் நாடு வந்தால் தான் ப பசுமிக் பிராந்தியத்தில் இந்த நாடு பெரிய நாடாக இந்தியா இருக்க முடியும் எங்களை ஆதரிங்கன்னு சொன்னோம் நீங்கள் இல்லை இல்லை அது தமிழில் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் அவர்கள் மக்கள் அளிக்கிறார்கள் என்று பல காரணங்களை சொல்லி எங்களை குண்டிங்க கொலை செய்வதற்கு ஆயுதம் கொடுத்தீங்க அப்போவே சொன்னோம் சீனாவில் முற்றுகையில் இந்தியா இருக்குது ட்ராகானை வந்து அவன் இளைஞரை வச்சுட்டான் ஸ்டா ராஜபக்ச சொந்த ஊரில் அப்பன் தோட்டால துறைமுகத்தை இலங்கை கட்டுறான் இலங்கையுடைய உள்கட்டுமான வசதிகளில் அடிப்படை கட்டுமான வசதிகளில் எல்லா சைன நிறுவனம் உள்ளே வந்துருச்சு பாருங்க பாருங்கன்னு கற்றுனோம் இன்னைக்கு கச்சத்தீவில் வந்து அவன் அமைச்சாச்சு கச்சத்தீவு கடல் வழியாக வந்து எங்கள் எங்கள் பகுதி ராமேஸ்வரத்தை ராமநாதபுரத்தை வேக பார்க்க ஆரம்பித்தாச்சு நீ தலையில் வச்சா நான் காலைல வைப்பேன் அவன் முடிவு பண்ணிவிட்டான் அது ஒரு நாலஞ்சு நாள் பேச்சுவார்த்தையில் போகுது அது இந்தியாவோட வெளியுறவு தொழில் டிப்ளமேட்டிக் தான் வெளிச்சம் ஏன்னா கடலில் மீனவன் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க சைன ராணுவம் வர்றான் பார்க்குறான்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க அவன் வ அவன் வர்றப்போ நீங்கள் உங்கள் உங்கள் ரோந்து கப்பலில் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க உங்கள் சேட்டலைட்ஸ் வந்து அதை அதை காட்டி கொடுக்காது உங்கள் உங்கள் சேட்டலைட்ஸ் ஏன்னா அமெரிக்காவில் இருக்குது ஏன்னா உங்கள் சிக்னல் வந்து அமெரிக்கா கருத்தாக கொஞ்சம் தகவல் போவோம் அவன் அமெரிக்காவோட பாலியல் பாலிசி உங்களுக்கு ஆதரவு வரணும்னா அவன் அவன் அதாவது சைனாவோட நட்பாக இருந்தானா அவங்களுக்கு ஆதரவு வராது அவன்கிட்ட யாவாரம் பண்ணக்கூடாது முடிவு எடுத்தானா அவங்களுக்கு எதிர்ப்பாக வரும் இப்படித்தான் இருக்குது அப்போ வெளியுறவுக் கொள்கை குறித்தான எவ்விதமான ஏற்பாடும் செய்யாமல் நீங்கள் நீங்கள் எப்படி கொண்டுறீங்க பக்கத்து நாடுகளோடு எல்லாம் எல்லாம் வகையாக்கியாச்சு பாகிஸ்தானோட மதத்தை சொல்லி சண்டை போட்டாச்சு நீ வந்து அதாவது இந்து நாடு இந்துன்னு சொல்லி அதாவது இங்கே இவங்களோட கூட சண்டை போட்டாச்சு பாகிஸ்தானோட சண்டை போட்டிங்க நீங்கள் நீங்கள் அதனால் பாகிஸ்தானோட வெளியுறவுக் கொள்கை ரொம்ப 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 மோசமாக போயிடுச்சு பல கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாச்சு நீங்கள் ஆசாத் காஷ்மீர்னு ஒரு காஷ்மீரை விடுதலை காஷ்மீர்னு அவன் சொல்கிறான் நீங்கள் ஆக்கிரமிப்பு காஷ்மீருங்கிறீங்க அவன் தனி பிரதமரை வச்சு தனி பள்ளிக்கூடங்களை கட்டி கல்லூரியை கட்டி கொடுத்துட்டான் ஆப்கானிஸ்தான் சில பகுதிகளை சேர்த்து சைனாக காஷ்மீரில் எடுத்தாச்சு அதை குறித்து நம்ம இதுவரைக்கும் எந்த கேள்வியும் கேட்கல பக்கத்து நாடு வாங்க வங்கதேச நாட்டோடு அது ஒரு ஒரு கீழ்த்தனமான நாடாக பார்த்தீங்க அவன் இன்னைக்கு பொருளாதாரத்தில் உங்களை விட ஜிடிபியில் உள்நாட்டு வளர்ச்சியில் வளர்ந்துட்டான் அப்போ இது குறித்தெல்லாம் பேச மாட்டான் இதை எதையுமே நாங்கள் பேசாமல் கடந்து போயிடுவோங்கிறது இந்திய மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாத்துகிற வேலை தான் தேசபக்துங்கிற பெயரில் தேசியம்ங்கிற பெயரில் தேசப்பட்டும் தேசியமும் தேச உணர்வு என்பதும் மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவசியம் இல்லை அவர்களுக்கு எப்போதுமே இயல்பாக வரும் தேசப்பட்டும் தேசியம் என்பது நாங்கள் அப்படி தான் வாழ்கிறோம் மக்கள் நலம் சார்ந்துருக்கனது ஆனால் ஆளுகிற ஆட்சியாளர்கள் எப்படி வச்சுருக்கீங்க நேற்று நேற்று ஒரு எல்லாமே சொன்னாங்களே பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு உறுப்பினர் கிடச்சது வெடி போட்டு கொண்டாடுறான் அந்த எப்படி பாதுகாப்பு கவுன்சில் இந்தியாவுக்கு கிடையாது எப்படா எத்தனாவது முறை கிடச்சிருக்குன்னா மோடி அரசுடைய வெளியுறவு கொள்கைகளால் கிடச்சது எண்பத்தி மூணு நாடுகளுக்கு பயணம் பண்ணார் எட்டாவது முறை இதுக்கு முன்னே ஏழு முறை இருந்திருக்கு அது இந்த ஆசிய பசிபிக் பகுதியில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டில் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டை அந்த வாங்கிட்டாங்க யார் எடுத்து தெரியுமா கென்யாவதும் கென்யாவின் பொருளாதாரம் என்ன கென்யாவின் டெமோக்ரஸி என்ன கென்யா செலவிடுகள் வெளியுறவு பணம் என்ன அந்த மக்கள் தொகை என்ன அது குறித்து பேசப்படலை அப்போ அது குறித்து நான் பேசணும் அது குறித்து தான் ஏன்னா எப்போதுமே வெளியுறவுக் கொள்கை மக்கள் நலம் சார்ந்திருக்கணும் மக்கள் நலம் சார்ந்ததுனா அண்டை நாடுகளான உறவை பே பயணி காக்கறது இல்லை எஜமான இல்லை இருக்கணும் ஏன்னா எல்லைகளில் நிற்கிற இராணுவ வீரன் உண்மையிலே தேசபக்தோடு அவன் குடும்பத்தை விட்டு அவனுடைய ஒட்டுமொத்த எல்லா உணர்வுகளையும் அடக்கி தேசம் வந்து நிற்கிறான் அவங்க கையில் துப்பாக்கி இருக்கா இல்லையா நான் அந்த அந்த மனித சண்டைக்குள்ளே போக விரும்பலை கொலை என்பது எந்த இராணுவர்கள் இருந்தாலும் அதை வந்து நம்ம குச்சப்படுத்த முடியாது ஆனால் தேசத்தின் மக்களுக்கு உண்மையிலேயே இந்த வெளியுறவுக் கொள்கை சரியாக இருக்காங்கிறத வந்து நாம் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அதை சேர்க்கலை உண்மையில் இந்தியாவோட வெளியுறவுக் கொள்கை மிக மோசமாக இத்தனை நாடுகளுக்கு இத்தனை ஆயிரம் கோடியை குட்டி கொடுத்து வளர்த்த இந்த நாடு இப்போது வெளியுறவுக் கொள்கையில் இவர்கள ஒரே நோக்கம் நான் எப்படியாவது பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினராகணும் ஆகணும் மகிழ்ச்சி அதுக்கு அண்டை நாடுடைய அண்ட ஆதரவு வேணும் பக்கத்து நாடு மியான்மாரோட ஆதரவு என்னாச்சு என்ன நீங்கள் போட்டிருந்த ஒப்பந்தம் என்னாச்சு சொல்லுங்க மியான்மரோட சாலை போக்குவரத்துக்கு ஒப்பந்தம் போட்டிங்களே அது என்னாச்சு நடைமுறைப்படுத்த முடியலையே சிக்கிம் இங்கே உங்கள் சேர்ந்தபோது சிக்கிம் வந்து இந்திய நாட்டுடைய மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்தபோது என்ன என்ன உரிமை கொடுத்தீங்க அவன் கலாச்சார பண்பாடை பாதுகாக்க முடியலையே திபெத் நாடு என்ன முடிவெடுக்க முடிஞ்சது எது குறித்துமே நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் நாங்கள் எல்லாத்துலேயும் உறுப்பினராக இருப்போம் தற்பொருமை பேசுகிறதுல எவ்விதமான பயனும் இல்லை தற்பொருமை ஒருபோது மக்களுக்கு ம மக்களுக்கு ஆதரவாக இருக்காது நம் நாடு உண்மையிலேயே சுதந்திரமான வெளியுறவு கொள்கைக்கு வரணும்னா ஆளுகிற ஆட்சியாளர்கள் மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்கன் வெறுமன அதாவது அண்டை நாடு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா வந்தால் நான் நான் தொழில் தொடங்கி விடுவேன் உனக்கு எல்லா எல்லா வரியும் விதிவிலக்கு கொடுப்பேன் அப்படி சிந்திக்க முடியாது பக்கத்து நாடு பாகிஸ்தான் என்பதற்காகவே அவன் வேறு மதத்தைச் சேர்ந்தவன் என்பதற்காகவே பக்கத்து நாடு நேபாள என்பதற்காகவே அப்படி ஒரு பிரிவினை பார்த்துட முடியாது மக்கள் நலம் சார்ந்த ஒரு வெளியூர் கொள்கை கட்டமைக்கணும் உண்மையில் ஒரு பாவப்பட்ட இனத்துறை மக்கள் தாங்க இத்த இவ்வளவு இவ்வளவு அழிவுக்கு பின்பும் நாங்கள் எப்படி நிற்கிறேன் வெளியூர் கொள்கையை கச்சத்தை மீட்டு எடுங்கிறோம் நீண்ட பண்ணுற கச்சத்தை பற்றி பேசாதீங்கிறேன் காஷ்மீர் கொடுத்து பேசினால் பாரத மாதாவுக்கு ஜெய் தேசபற்றல் ஆனால் இழந்த கச்சத்தை என் பகுதியை கொடுத்தேன் ஏண்டா கொடுத்தீங்கன்னா அது மட்டும் நிலம் இது மட்டும் பாலைவனமா அப்போ இந்த கேள்விக்கு கேட்போம் தானே நாங்கள் இந்த கேள்வி நாயம் தானே காஷ்மீரில் மட்டும் வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டினா எப்படி நாங்கள் கேட்டுக்கொள்ள முடியும் இதுவும் நிலந்தானே தலையில் ஒரு தலையில் ஒரு முடி போனால் உடம்பில் ஒரு பகுதி போகிறது போல் தலையில் இருக்கிற காலை நகம் கூட நாங்கள் துடிக்கத்தான முடியும் அது எங்கள் நிலம் இன்னைக்கு அங்கே இந்த இன்னைக்கு அங்கே வந்து சைனா ராணுவம் வந்து ஆக்கிரமித்து நாளைக்கு ராமாதபுரத்தையும் தூத்துக்குடி கூடங்குள் அணும நிலையத்தையும் கல்பாக்க அனும நிலையத்தையும் அடிக்காததுக்கு என்ன சாட்சி இருக்குது சொல்லுங்கள் இல்லை அடிக்காத உத்தரவாதம் கொடுங்க நீங்கள் இன்றைக்கி கச்சதீவில் அதாவது இங்கே சைன ராணுவம் இல்லைன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா உங்களால் நீங்கள் கொடுக்க முடியாது ஏன்னா நீங்களே பயந்துருக்கீங்க வேறு வழி இல்லை இலங்கை இந்தியா பக்கம் இருக்காது நாங்கள் அன்றைக்கே சொல்கிறோமே இலங்கை எப்போது இந்தியா பக்கம் இருக்காது ஏன்னா ஒரே நாடு புத்த நாடு சைனா நாட்டோடு தான் ஆதரவாக இருப்பான் இன்றைக்கி உங்கள் ஒளியர்களுள் என்னாச்சு பொய்த்திருச்சு நாங்கள் மீண்டும் சொல்கிறோம் தமிழர்களாகிய நாங்கள் உலகத்தில் கடலோடியில் உங்களை விட காஷ்மீரிகளை விட குஜராத்திகளை விட பியூரோ குறைப்பை என்று சொல்கிற பார்ப்பன பணியாக்களை விட நாங்கள் கடலோடியில் மிகச்சிறந்தவர்கள் நாங்கள் உலகின் கீழ் கீழே இங்கேருந்து நீரோட்டத்தை ராமேஸ்வரத்தை நீரோட்டம் எடுத்தாங்கன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியும் இன்னைக்கு மொரிஷியஸ் தீவுகளுக்கு போக முடியுது இன்னைக்கு தென்னாப்பிரிக்க தீவுகளுக்கு போக முடியுது இந்த இந்திய பெருங்குடன் நீங்கள் ச அழைப்பதற்கு முன்பே சோ சோழ சேர கடல் என்று பாண்டிய கடல் என்று நாங்கள் அழகு பார்த்தவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு எல்லா பக்கமும் அலைகள் எங்கள் எங்கள் கையில் இருந்துச்சு நாங்கள் கடல் அலையில் போனது நீங்கள் நாங்கள் நாங்கள் எல்லாம் வணிகம் என்று யோசிப்பதற்கு முன்பே வணிகம் செய்தவர்கள் நாங்கள் நீங்கள் இது குறித்து இந்த நீண்ட விவாதத்தை தமிழர்களுடைய வெளியுறவு கொள்கையை பால் நின்று நீங்கள் அறத்தின்படி சிந்திக்கவில்லை என்றால் நிச்சயமாக அந்த வெளியுறவு கொள்கை பூச்சிடும் இந்திய நாட்டினுடைய நூற்றி நாற்பத்தைந்து கோடி மக்களுடைய உணர்வோடு அவர்கள் அவர்கள் கட்டிய வரிப்பணத்தோடு நான் விளையாடுகிற நேரம் இந்த நேரம் இல்லை இன்றைக்கும் பிராந்திய நாடில் தீபகற்ப நாடாக இருக்கிற இந்தியா என்கிற நாடு இலங்கை என்கிற வெளியுறவு கொள்கையை தொடர்ந்து நீங்கள் சரியாக பார்க்க வேண்டும் இல்லை என்றால் அண்டை நாடு அண்டை நாடு என்று சொல்லி பாகிஸ்தானோட நாட்டோடு மட்டுமே பகையை தேசிய உணர்ச்சி என்று வளர்க்கிற நீங்கள் பக்கத்து நாடு இலங்கையை கண்டுகொள்ளாமல் விட்டால் தலைக்கு வந்திருக்க ஆபத்து நாளைக்கு காலுக்கு வரும் கால் போனதென்றால் நீங்கள் கவலைப்ப கவலைப்பட மாட்டீர்கள் ஆனால் நாங்கள் கவலைப்படுவோம் சைனக்காரனுக்கு தாளுக்கும் க காளுக்கும் தலைக்கும் வித்தியாசம் தெரியாது காஷ்மீரில் அடித்த அடியே கச்சத்தை அடிப்பான் என்று சொன்னால் நாடு தாங்காது வெளியுறவு கொள்கை என்பதை நீங்கள் மறு சீராய்வுக்குட்பட்டு மக்கள் நலம் சார்ந்து இந்திய மக்கள் நலம் சார்ந்து அண்டை நாடுகளுடைய நட்புறவு சார்ந்து எடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் எந்த நாடு பகை நாடு எந்த நாடு சக்தி நாடு என்று பார்க்க வேண்டிய நேரம் இந்த நேரம் உண்மையில் இந்த நாட்டுடைய ராணுவத்திற்காக பல மொழி பேசுகிற தேசிய இனங்களை சேர்ந்த தெலுங்கு குஜராத்தி ஹிந்தி என்னுடைய வீரன் எங்கள் அண்ணன் மரியாதைக்கு பழனி போன்ற தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இராணுவத்தை பாதுகாப்பதற்கு இன்றைக்கி வந்து க கடும் குளிரில் ராமநாதபுரம் வெயிலிருந்து போனவன் காஷ்மீர் குளிருக்கு நிற்கிறான்னா உங்களுடைய சம்பளத்துக்கு இல்லை அவன் நம்புகிற ஒரு தேசபக்டருக்கு தான் அந்த தேசபக்திற்கு உண்மையிலேயே நீங்கள் நேர்மையாக இருக்கணும்னா உங்கள் கொழு வெளியுறவு கொள்கை திறந்த மனதோடு இருக்கணும் உங்கள் ஊழலை உங்கள் பொருளாதார வீழ்ச்சியை உங்களுடைய ஆட்சி நிலையாண்மையை உங்கள் அதிகாரங்களை மறைப்பதற்கு நீங்கள் வேலை செய்தால் ஒருபோதும் இது நாடாகாது அதற்கு மாறாக இன்னும் சொல்ல போன்றால் நீ சுடுகாடாகத்தான் மாறி நிற்கும் இப்போதும் நீங்கள் யோசிப்பீங்கன்னு நம்புகிறோம் உங்கள் வெளியுறவு கொள்கை மக்கள் நலம் சார்ந்திருக்க வேண்டும் பல இடங்களில் நீங்கள் பல உறுப்பினராக இருக்கீங்க ஐநாவுடைய ஐநா ஐநா ஆசிய பசிபிக் நாடுகள் ஒப்பந்த கூட்டுக்குழு பிம்ஸ்டெக் காமன்வெல்த் நாடுகள் ஜி எயிட்டு ஜி ஃபோர் ஜி டுவெண்ட்டி என்ன சொல்ல போனால் ரஷ்ய அமெரிக்க கூட்டுக்கழகம் ஏதாத்தா இருபத்தெட்டு இடங்களில் இந்தியாவுடைய வெளியுறவுக் கொள்கையில் உறுப்பு இருக்கீங்க ஆனால் எல்லாத்துலேயும் அந்த நாடுகள் சார்ந்து தான் நீங்கள் இருக்கீங்க இந்திய மக்கள் நல்லா சார்ந்து இருக்கல இந்திய மக்கள் சார்ந்து ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும்னு அன்போடு வேண்டிக்கிறோம் அப்போ தான் இந்த நாடு நாடாகும் பக்கத்து ரெண்டு தெரு ரெண்டு தெரு தள்ளி இருக்கிற காரனோட உறவு பேணுவதை விட என் அக்கம் காரனோட உறவை சரியாக பேணுங்கள் அவன் யார் என்று முதலில் கண்டுபிடியுங்கள் அந்த உறவு சரியாக இருந்தால்தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சரியாக இருக்கும் நன்றி வணக்கம்